ஹாய் மக்களே, நான் அம்சராஜன். சாகாவரம் இது அடையிறதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு முயற்சிகளை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. பண்டைய காலத்துல மன்னர்கள் பூஜைகள் செய்வதன் மூலம் சாகாவரம் அடையலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. வெளிநாட்டு மன்னர்கள் அப்போ இருந்த ஆராய்ச்சியாளர்களை வச்சு பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. இதெல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. 20வது நூற்றாண்டுல கூட இதுக்கான பல ஆராய்ச்சிகளை செஞ்சிருக்காங்க, அது எல்லாமே கூட தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. ஆனா இப்போ மனுஷனுக்கு வயசாகாம எப்பவுமே இளமையா இருக்கலாம், அதை இப்ப இருக்கிற டெக்னாலஜி வச்சு செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒரு சில கம்பெனிகள் இந்த ஆராய்ச்சியில இறங்கியிருக்காங்க. அது எந்தெந்த கம்பெனிகள் அப்படிங்கிறதையும், அதுல யாரெல்லாம் பணத்தை முதலீடா போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஜெஃப் பெசாஸ் இவர் தான் அமேசானோட ஃபவுண்டர். இவர் 1964 வாஷிங்டன்ல பிறக்கிறாரு. இவரோட 30வது வயசான 1994 இவர் அமேசான தொடங்குறாரு. 1995 அமேசானோடைய ஆன்லைன் பிசினஸ் இவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஆன்லைன் மூலமா ஸ்டார்டிங்ல புக்ஸ் மட்டும் தான் இவர் வித்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நாட்கள்ல அமேசான்ல எல்லா பொருட்களுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அமேசான்ல கிடைக்காத பொருளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அடுப்புக்கறி, மாட்டு சாணத்துல செஞ்ச வரட்டி, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா பிளேயர் சதித்திக்கு இருக்கம்பூ மாலை, இது எல்லாமே கூட அமேசான்ல கிடைக்கிற அளவுக்கு அமேசான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்படி வளர்ச்சி அடைஞ்ச அமேசான் தான் உலகத்திலே பெரிய கம்பெனியாகவும் நம்பர் ஒன் கம்பெனியாகவும் பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம 2000வது வருஷத்துல ஜெஃப் பெசாஸ் ப்ளூ ஆரிஜன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. இதை எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, விண்வெளியில மக்கள் வாழ்வதற்கான ஆராய்ச்சிகளை இவங்க மேற்கொண்டுட்டு வராங்க. இவங்க செய்யற செயற்கைக்குழு மூலமா இந்த ஆராய்ச்சிகளை இவங்க செஞ்சுட்டு வராங்க. இவங்க 2015 நியூ செப்போர்ட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்குள்ள செஞ்சு அதை விண்வெளிக்கு அனுப்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா அது பூமிக்கு திரும்பி வந்திருக்கு. ஜெஃப் பெசோஸோட ஆசை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, விண்வெளிக்கு போய் சுத்தி பார்க்கணும் அப்படிங்கறதுதான் அவர் ஆசை. இதை 20 June 2021 அன்னைக்கு 10 நிமிஷத்துல இவர் விண்வெளிக்கு போய் சக்சஸ்ஃபுல்லா பூமிக்கு திரும்பி வந்தாரு. இந்த ப்ளூ ஆரிஜனோட அடுத்த கட்ட பிளான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மக்களை விண்வெளிக்கு கொண்டு போறதுக்கு ஸ்பேஸ் பிளைட் பண்றது அப்படிங்கறதுதான் இவங்களோட அடுத்த கட்ட பிளானா இருக்கு. ஜெஃப் பெசோஸ் இவரு 2015 வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியை $290 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காரு. இவ்வளவு பிசினஸ் பண்ற இவரோட சொத்து மதிப்பு இப்போ $200 பில்லியன் அளவுக்கு உயர்ந்திருக்கு. இவர் தான் உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரரா திகழ்றாரு. பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில அமெரிக்காவோட நிறுவனமான அட்லாஸ் லேப், இந்த நிறுவனம் தான் சாகாவரம் அடையிறதுக்கான பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. இதுலதான் ஜெஃப் பெசோஸ் பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இவரை எவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது எக்ஸாக்டா தெரியல, ஆனா இந்த கம்பெனியோட சொத்து மதிப்புல பாதிக்கு மேல இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லி சொல்றாங்க. சாகாவரம் அப்படின்னா என்ன, அது மனுஷன் உடம்புல எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, யூஸ்வலாவே மனுஷ உடம்புல செல்கள் வளர்ச்சி அடையும். அந்த வளர்ச்சி அடைந்த செல்கள் பெரிய செல்களா உருவெடுக்கும். உருவெடுத்த பெரிய செல்கள் சின்ன சின்ன செல்களா பிரியும். இப்படி சின்ன சின்ன செல்களா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதுவும் வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் முதிர்ந்த நிலைக்கு போய் அது இறந்து போகும். இப்படி மனுஷ உடம்புல இது சுழற்சி முறையில நடந்துட்டே இருக்கும். இப்படி சுழற்சி முறையில நடக்க நடக்க நம்ம பாடியில பல மாறுதல்கள் எல்லாம் ஏற்பட்டு நமக்கு வயசாகும். இப்படி வயசாகாம இருக்கிறதுக்கு அந்த செல்களை முதிர்ந்த நிலைக்கு போகாமலும் முதிர்ந்த நிலையில இருக்கிற செல்களை உயிர்ப்பிச்சு நம்ம பழைய நிலைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே இளமையா இருக்கலாம். இதுதான் இதனுடைய கான்செப்டா இருக்கு. இதை கேட்கறதுக்கு நமக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு, ஆனா இந்த விஷயத்தை தான் பல காலத்துல இருந்தே ஆராய்ச்சி பண்ணி நடைமுறை கொண்டு வர்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆராய்ச்சியை மனித உடம்புல பண்றதுக்கு முன்னாடி முதல்ல விலங்குகளை பண்ணணும். விலங்குல இருக்கிற செல்களை இந்த மாதிரி உயிர்ப்பிச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற செல்களை முதிர்ந்த நிலைக்கு போகாமலும் முதிர்ந்த நிலையில இருக்கிற செல்களை ஆரம்ப நிலைக்கு கொண்டு வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய பக்க விளைவுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இதை மனித உடம்புல பண்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை நம்ம மனித உடம்புல பண்ண முடியும். இதை தான் அட்லாஸ் லேப் நிறுவனம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. இதுலதான் ஜெஃப் பெசோஸ் பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அமெரிக்கால 2035 அண்டர் 18 ஏஜை விட வயசானவங்க தான் அங்க அதிகமா இருப்பாங்க அப்படின்னு யூஎஸ் சென்சஸ் ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. இதுதான் அமெரிக்காவோட ஹிஸ்டரியிலேயே இப்படி ஃபர்ஸ்ட் டைமா நடக்கிறதா சொல்றாங்க. இதுக்குதான் ஏற்கனவே யூனிட்டி பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி மனுஷங்களுக்கு வயசாகாம இருக்கிறதுக்கான மருந்தையும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் ஜெஃப் பெசோஸ் பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க. சாகாவரத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த அட்லாஸ் லேப் கம்பெனி இதுவரைக்குமே 19,000 கோடியை நிதியா திரட்டி இருக்கிறதாகவும் இதுக்கப்புறமும் இவங்க பல கோடி நிதி திரட்ட போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சிக்காக இவங்க பல ஆராய்ச்சியாளர்களை வேலைக்கு எடுத்திருக்காங்க. அதுல இவங்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் சம்பளம் தரப்போறதாகவும் மற்றவங்க எல்லாமே சம்பளத்தை தாண்டி யார் ஆராய்ச்சியில அதிகமா கவனம் செலுத்துறாங்களோ அவங்கள மட்டும்தான் இவங்க வேலைக்கு எடுத்திருக்காங்க. இந்த அட்லாஸ் லேப் கம்பெனி சாண்டியாகோ, பிரிட்டன், ஜப்பான் போன்ற நாடுகள்ல ஆராய்ச்சி மையங்கள் அமைச்சு ஒரே நேரத்துல இவங்க ஆராய்ச்சி பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நோபல் பரிசு பெற்ற சின்யா யாமன்கா அப்படிங்கிறவரை ஹெட்டா போட்டிருக்காங்க. இவருக்கு இந்த ஆராய்ச்சிக்காக எந்த சம்பளமும் தரப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சின்ய யாமன்கா இவர் எதுல நோபல் பரிசு பெற்றார்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த முதிர்ந்த செல்களை ரீப்ரோக்ராம் பண்ணி பல திறன் கொண்ட செல்களா மாத்தினா மனுஷன் இன்னும் 50 வருஷம் உயிரோட வாழலாம் அப்படின்னு இவர் பண்ண ரிசர்ச்ல கண்டுபிடிச்சதுனால இவருக்கு 2012 நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. இதனாலதான் இவரை இந்த ஆராய்ச்சியில ஹெட்டா போட்டிருக்காங்க. இவரும் சம்பளம் இல்லாம நான் இந்த ஆராய்ச்சிக்கு ஹெட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இந்த சாகா உரம் ஆராய்ச்சியில வரும் காலங்கள்ல பெரிய பெரிய பிசினஸ்மேன் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண போறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்துல காலநிலை மாற்றத்தாலையும் கொரோனாவாலையும் மனுஷங்க இறந்துட்டு இருக்கிற நிலையில, இன்னொரு பக்கத்துல சாகா வரத்தை பத்தியான இவங்க பண்ற ஆராய்ச்சி ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றாதான் இருக்கு. இப்போ சாகா வரம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, புராண காலங்களில் கூட சாகா வரம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கர்ணனோட முன்ஜென்மத்தை பத்தியான வீடியோ, அதுல சாகா வரத்தை பத்தி நம்ம தெளிவா போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில மனுஷங்க எதிர்பார்க்காதது எல்லாமே நடந்துதான் இருக்கு. இதுவும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அப்படி நடந்துச்சு அப்படின்னா அறிவியல் ஆராய்ச்சியிலேயே இது ஒரு பெரிய மைல்ஸ்டோனா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நம்புறாங்க. இந்த ஆராய்ச்சி பத்தியோட கருத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம FYI சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு நல்ல டாபிக்கோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.